இந்த ஆட்சியே வந்து விளம்பர ஆட்சி தான், மக்களுக்கான ஆட்சியாக இது தெரியவில்லை. எல்லா அமைச்சர்களுக்கும் வாய் கொழுப்பு அதிகமாகிடுச்சு. பாண்டியராஜன் நடித்த படம் ஒரு படம் இருக்கும், வாய் கொழுப்புன்னு, எதுலேயும் வாய் தொடுக்க ஏதாச்சும் பேசிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி தான் இப்போ இருக்கிற அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய அமைச்சர் வாய் கொழுப்பாக ஏதாச்சும் பேசி இன்றைக்கி மக்கள் மத்தியில் இந்த அரசாங்கத்துக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச பேரையும் கெடுத்து விட்டாங்க என்பது தான் நிதர்சனமான உண்மை. எனவே சமீப காலமாக உங்களுக்கெல்லாம் பத்திரிக்கைகளும் சரி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எல்லா அதுலேயும் போகிறது, மக்கள் இன்றைக்கி கட்டணம் இல்லாமல் பேருந்தில் செல்வதற்கு மக்கள் அச்சப்படுறாங்க. நாங்கள் கட்டணத்தை கொடுத்துறோம், எங்களுக்கு உரிய மரியாதை கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி பாட்டி முதல் மாணவர்கள் மாணவிகள் வரைக்கும் அதை கேட்குறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா மக்களுடைய வரிப்பணத்தில் இருந்தால் இதெல்லாம் கொடுக்குறோம். ஏன்னா அமைச்சர்களாக இருந்தாலும் எல்லாருமே வந்து மக்களுடைய வரிப்பணத்தில் தான், அவங்களுடைய வரிப்பணத்தில் தான் அவங்கவுங்க அனுபவிக்கிறோம். இப்போ ஒரு அமைச்சராக இருந்தாலும் சரி, யார் அமைச்சர் பொறுப்பு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும், அவர் ஓசி, அவரை பார்த்தா ஓசியில் தானே வர்றாரு. ஃப்ளைட்டு டிக்கெட்டு எல்லாமே ஓசி, காரு ஓசி, காரில் இருக்க ஏசி ஓசி இல்லையா, டிரைவர் ஓசி, அங்கே அந்த டீசல் எல்லாமே ஓசி, அவர் இருக்கிற பங்களா ஓசி, அவருக்கு இருக்க ஓஏக்கள் ஓசி, எல்லாமே ஓசி. இந்த மாதிரி ஓசி ஓசியாக அனுபவிச்சுட்டு இன்றைக்கி மக்கள் வந்து இலவச பயணத்தை வந்து கொச்சைப்படுத்தி பேசுவது, ஒரு அமைச்சருக்கு எவ்வளோ வாய் கொழுப்பு இருக்குன்றதை நீங்களே பார்த்துங்க.